சஞ்சீவி மொழிங்கிறது வந்து நமக்கு கொடுத்த பெரிய அருள்கொடையில், இறைவன் கொடுத்த அருள்கொடையில் பெரிய அருள்கொடைய சஞ்சீவி மொழி தான். இந்த சஞ்சீவி மொழியை தேடி தான் வெளிநாட்டுக்காரங்க நிறைய பேர் இங்கே வராங்க, ஆராய்ச்சி ஆராய்ச்சின்னு சொல்லிக்கிட்டு. இது தேடி வர்றது, பொண்ணு பொருள்களை தேடி வர்றது, இங்கே இருக்கிற கனிம வளங்களை சீக்கிரட்டாக எடுத்துகிட்டு போய் அங்கே கொண்டு போய் ஆராய்ச்சி பண்ணி அங்கே வந்து அவங்க மூலமா சேட்டலைட்டில் பிடிச்சி எடுக்கிறது, இந்த மாதிரி வித்தைகள்லாம் நிறைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு ஓடிக்கிட்டு இருக்கோம். நல்ல ஆட்சி அமையும் போது அதுக்கு உண்டான முயற்சிகளை அரசாங்கம் எடுக்கும். இப்போ வந்து சஞ்சீவி மொழியில் என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இப்போ உங்களுக்கு நிறைய இருக்குது. அதில் ஒரு குறிப்பிட்டது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுதுக்காண்டி சொல்கிறோம். இப்போ இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. இப்போ வந்து லேசாக பார்ப்போம் அது என்னங்கிறத கொஞ்சம் பாருங்கள். அதாவது வந்து சஞ்சீவி மொழியில் வந்து கருங்காந்தல் சஞ்சீவி அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. கருங்காந்தல் சஞ்சீவி, இது என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, வெட்டுப்பட்ட கை கால்கள், வெட்டு கை துண்டாக விழுந்துட்டு அல்லது கால் துண்டாக விழுந்துட்டு இந்த மூலிகையை அரைச்சி அந்த கையை அந்த வெட்டுப்பட்ட இடத்த ஒன்றா சேர்த்து மேலே பூசியாச்சுன்னா அந்த கருங்காந்தல் செடி இலை அதை அரைச்சி பூசிட்டோம் அப்படின்னா அந்த வெட்டுப்பட்ட இடத்த ஒன்றா சேர்த்துருவோம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு சஞ்சீவி மொழியை. அப்புறம் தீப்பூடு, தீப்பூடு இது வந்து ஒரு அரிய, இதெல்லாம் வந்து அரிய மொழிகள். இது வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை, கிடைச்சிருவங்களுக்கு இந்த தகவல் நல்லதாக இருக்கும். தீப்பூடு அது போக என்னென்னா, இந்த கலை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறியில் இருக்கு, இருக்கா இல்லையா. இப்போ இருக்குது அப்படிங்கிறத வந்து ஊர்ஜிதப்படுத்துறதுக்கு தான் இதெல்லாம் நம்ம காமிக்கிறோம். இல்லை அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது, அதுக்காக தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த சஞ்சீவி மொழியை பற்றி இப்போ பேசிகிட்டு இருக்கோம். தீப்பூடுங்கிறது வந்து இறந்த பறவைகளின் வலது காலில், இப்போ ஒரு பறவை இறந்து போச்சு, அந்த பறவையோட வலது காதில் இந்த மூலிகையோடைய வேற சொறி வச்சுருவாங்க. சொறி வச்சாச்சுன்னா ரெண்டரை நாளிகையில் அதுக்கு திருப்பி உயிர் வரும்னு பதிவு பண்ணியிருக்காங்க. ரெண்டரை நாளிகையில் அந்த இறந்து போன பறவைக்கு, அதாவது ப்ளீடிங் போகாமல் சிலது வந்து சில டக்குன்னு இறந்து கிடக்கும், அப்படி உள்ளதுக்கு இந்த தீப்பூண்டு அப்படிங்கிறத வந்து காதில் வந்து சொறி வச்சாலும் சரி அரைச்சி ஒரு ரெண்டரை நாளைக்கு ஊற்ற சொல்கிறாங்க. ஊற்றுனாலும் அதுக்கு வந்து உயிர் வரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இறந்த மனிதர்களின் வலது காதில் சொருகி வைக்க பிழைப்பான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது இறந்து போன மனிதர்களுடைய காதில் இந்த வேற சொருகி வச்சோம்னா உயிர் திருப்பி வரும் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஏதோ மூட நம்பிக்கை மாதிரி உங்களுக்கு தெரியுது, ஆனால் வந்து ப்ராக்டிக்கலாக உள்ளது. தீப்பூடுன்னு ஒரு மூலிகை இருக்குது, அதை வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அது காடு கட்டின்னு சொல்லுவாங்க இந்த மூலிகைக்கு பேர். என்னென்னா இந்த மூலிகையில் வந்து பூமிக்கு அடியில் ரொம்ப ஆழத்தில் கீழே இருக்கக்கூடியது. இந்த மூலிகையில் வந்து என்னாகும்னா நிறைய காடு ஃபயர் ஆகும், அதான் மூங்கில் உரசி ஃபயர் ஆகிறது ஒன்று, தீப்பூடு வந்து பயிராகிறதும் உண்டு. அந்த மாதிரி வந்து தீப்பூடு வந்து ஒரு அபூர்வமான செடி, அது ஒரு மூலிகை. அது வந்து பொதுவாகவே வந்துக்கிட்டு இந்த மாதிரி உயிரை வந்து இறந்தவங்களை உயிர் உண்டாக்குறதுக்காக இதை பயன்படுத்தியிருக்காங்க. இதோடைய ஆய்வுலாம் இன்னும் நம்மளுடைய தமிழர் கலை இன்னும் தமிழ்நாடு அரசாங்கமோ இந்திய அரசாங்கமோ இதுக்கு எந்த விதமான ஆய்வும் பண்ணாமல் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது முத்து பூண்டு அப்படின்னு ஒன்று பதிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பதிவு பண்ணது இல்லை, பெருங்கொண்ட ஞானிகளும் ரிஷிகளும் யோகிகளும் தீர்க்க தரிசிகளும் பதிவு பண்ணியிருக்காங்க. முத்து பூண்டுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இறந்த பறவைகளின் உடலில் இந்த மூலிகை சாற்றை சிறுக சிறுக ரெண்டரை நாளிகை ஒரு மணி நேரம் பிழிந்தால் பிழைக்கும். எந்த பறவையாக இருந்தாலும் எந்த மிருகங்களாக இருந்தாலும் இதுக்கு அந்த பவர் இருக்குது. முத்து பூண்டுன்னு பதிவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு வகையான சஞ்சீவி மூலிகை. அப்புறம் மிருதங்க சஞ்சீவின்னு ஒரு மூலிகையை பயன்படுத்தியிருக்காங்க. மிருதங்க சஞ்சீவி, சஞ்சீவியில் மிருதங்க சஞ்சீவி, இறந்த மனிதனை பிழைக்க இதை பயன்படுத்தி உள்ளனர். மிருதங்க சஞ்சீவி மூலிகையை வந்து இறந்து போனவனோ திருப்பி உயிர் உண்டாக்குறதுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. இதெல்லாம் எப்படின்னா விதிவசத்தில் தான் பண்ண முடியும். அப்புறம் சந்தான காரணி அப்படின்னு ஒரு மூலிகை, அப்புறம் தொழுகாணி அப்படி ஒரு மூலிகை. இதெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கைகால் வெட்டுப்பட்ட இடங்களில் ஒன்றா சேர்க்கறதுக்காக வேண்டி இந்த மூலிகையில் வந்து நம்ம மூதாதையர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கைகால் வெட்டுப்பட்டது இதெல்லாம் எங்கே தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா,
போரில் இருக்கிற வைத்தியர்கள் கையாண்டுருப்பாங்க. போரில் வந்து போர் முனையில் உள்ள வைத்தியர்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ரகசியம் இதெல்லாம். அதான் பாரம்பரிய வைத்தியத்தையே நம்ம அரசாங்கம்லாம் அழித்து கொண்டு விட்டு இப்போ அவங்களாம் இப்போ தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கே எந்த விதமான உதவியும் கிடையாது, ஊக்கத்தொகையும் கிடையாது. இந்த சிஎம் இருக்கையில் கூட கொஞ்சம் இந்த மானியத்தை லேசாக கூட்டி கொடுத்தாங்க, இப்போ அது இல்லாமல் ஆகிப்போச்சு. அந்த மாதிரி பாரம்பரிய வைத்தியர்கள்லாம் அழிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள்லாம் இப்போ சொல்கிறோம். அப்படின்னா என்னுடைய ஜென்ரேஷனில் நான் எங்களுக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்து தான் சொல்லிகிட்டு இருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா சந்தானக்காரணி வந்து வெட்டுப்பட்ட கை கால்களை ஒன்றா சாக்கக்கூடியது. விசல்யக்காரணி அப்படின்னு ஒரு மூலிகை இருக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா போரில் வந்து உடலில் வந்து ஈட்டியோ அல்லது கத்தியோ வாழோ உள்ளே சொருகிடும், சொருகி உள்ளே உடஞ்சி உட்காந்துக்கிடும். அந்த மாதிரி தருணத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த விசல்யக்கரணி அந்த மூலிகையை வந்து வைத்தியர்கள் வச்சுருப்பாங்க, அதை புழிஞ்சு அந்த இடத்துல விட்டுருவாங்க. அந்த இடத்துல விட்டாச்சுன்னா அந்த உள்ளே இருக்க இரும்பை மட்டும்தான் கரைக்கும், தோலில் வந்து ஒன்றும் செய்யாது. அது வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா தீங்கு இல்லாமல் கரைச்சி வெளியேற்றுனே சொல்லியிருக்காங்க. இரும்பு மட்டும் கரைச்சி அப்படி வெளியேற்றி விட்ரும், அது என்ன மெட்டலாக இருந்தாலும் கரைச்சி வெளியே தள்ளி விட்ரும். அந்த மாதிரி உள்ளே இப்போலாம் வந்து நவீன குண்டு உள்ளே போய் இருந்துக்கிட்டு அப்படின்னா இந்த மூலிகையில் இருந்தது அப்படின்னா விசல்யக்கரணி அப்படிங்கிற மூலிகை அது இருந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குண்டை கரைச்சி வெளியில் தள்ளி விட்ருவோம் அப்படிங்கிறது தான் இதோட உள்கருத்து. அடுத்தாங்கள சர்வான காரணி அப்படின்னு ஒரு மூலிகை. அதை வந்து இந்த மூலிகை எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னா வெட்டுப்பட்ட தழும்புகள் இருக்கு பாருங்க, அடிப்பட்டு காயம்பட்டு போர் முனையில் எங்கேயாவது வெட்டிட்டு அல்லது ஏதாவது கீச்சிட்டு துண்டு உழுந்துட்டு நொறுங்கிட்டு அப்படின்னன்னா இந்த மூலிகையை வந்து மேலே அப்ளை பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா சேர்த்து வச்சுருப்பாங்க. வச்சாச்சுன்னா அந்த வெட்டுப்பட்ட தடம் கூட தெரியாத அளவுக்கு புது லேயரையே அமைச்சு விட்றது அப்படிங்கிறத பதிவு பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சீவி மூலிகைகள் வந்து நம்ம நாட்டில் வந்து அதிகமாக இருக்குது, அது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் தான் அதிகமாக இருக்குது. இந்த மூலிகைகள்லாம் பாதுகாக்கணும் கண்டிப்பாக. அரசாங்கம் வந்து அவ்வளோ மெத்தனை போக்கில் இருந்தது அப்படின்னா வெளிநாட்டுக்காரன் ரிசர்ச்சுக்கு வந்து அனுமதி கொடுக்காங்க, ஆனால் இந்தியாவில் இருக்க ரிசர்ச் யூனிட்டில் உள்ளவங்களுக்கு அனுமதி கிடையாது. ஏன்னா அங்கே வந்து தீவிரவாதிகள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது, நக்ஸலைட்டுகள் அதிகமாக இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி உள்ளே விட மாட்டாங்க. இது போக என்னென்னா அவங்களுக்கு ஆனால் உள்ளே போயிட்டு வராங்க. இது எப்படி நடக்குதுன்னு தெரியல. நம்ம நாட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணால் தான் நம்ம நாட்டுக்கு கொடுக்க முடியும். ஆய்வுங்கிறதே கேள்விக்குறியில் ஆக்கி வச்சுட்டாங்க. அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சஞ்சீவி மொழியெல்லாம் நம்ம கண்டிப்பாக பாதுகாக்கணும், அப்படி விட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆற்றல் பெற்றது. ஏன்னா இங்கே தான் வந்து இந்தியாவில் தான் மிகப்பெரிய சஞ்சீவி மொழிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் இதை பேணி பாதுகாக்கிறது ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்குது. அதான் நீங்கள் பேணி பாதுகாத்துக்கிடுங்க. யூடியூப்பில் யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டிங்கன்னா சேனலுக்குள்ளே போவோம், ஹோமில் இருக்கும். இல்லைன்னா வீடியோக்குள்ளே போனீங்கன்னா அதில் ஃபுல்லாக எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்.